ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச்னால எந்த பக்கம் திரும்பினாலும் யாரை கேட்டாலும் காஃபு, கோல்டு, வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான லெமன் ஜிஞ்சர் ரசம் எப்படி பண்ணலாம்ன்றத நான் இப்போ காட்ட போகிறேன். இதில் மிளகு, ஜிஞ்சர், லெமன் எல்லாமே நம்ம ஆட் பண்ணதுனால இது காஃபு, கோல்டு, சோர் த்ரோட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ இந்த ரசம் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1.5 கைப்பிடி தோரம் பருப்பை ஒரு 3-4 தடவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வேகிறதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த குக்கரை மூடி வேக வச்சிடுறேன். இந்த தோரம் பருப்பு நல்லா குழைவாக வெந்து வரணும், அதனால் நான் ஒரு 5 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் இதை அப்படியே ஒரு மண் சட்டியில் மாற்றிக்கிட்டு இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நல்லா கடைஞ்ச இந்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ரசத்துக்கான அந்த ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம 1 1/2 பாதியுமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிளகு, சீரகம் 1 1/2 பாதியுமா அரைச்சி எடுத்த பிறகு ஒரு 4 காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு தோல் ரஃப்பாக உரிச்சா போதும், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜிஞ்சர் ரசம்னு சொல்லிட்டு இஞ்சி ஆட் பண்ணலன்னா எப்படி? இந்த இஞ்சியை நான் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோலெல்லாம் நீக்கிட்டு அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு ரொம்ப மையை அரைக்க வேணாம், ஜஸ்ட் பல்ஸ் மட்டும் பண்ணால் போதும். பல்ஸ் மட்டும் பண்ணி நான் இந்த ரசப்பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு, ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் பண்ணுறதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த மண் சட்டியில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ரசத்துக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அது இந்த மேலே வந்து தெளிஞ்சிட்டு அதை சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்காக நான் கடுகு, சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி துண்டு துண்டு ஆக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான அரோமா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரசத்தில் நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எல்லாம் ஆட் பண்ண பிறகு 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பழுத்த தக்காளியை நல்லா சுத்தம் பண்ணி ரஃப்பாக சாப் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி எந்த அளவுக்கு மேஷ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த மேஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு அண்ட் மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ரசப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி ரொம்ப பொடியாக இல்லாமல் நான் எந்த அளவுக்கு குறக்குறப்பாக அரைச்சிருக்கேன்றது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ரசப்பொடி ஆட் பண்ண பிறகு ரொம்ப வதக்காமல் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சுற்றி அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். அப்போது நம்ம ஆட் பண்ண அந்த ரசப்பொடியில் இருக்க ஃப்ளேவர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த பருப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது, ரசம் மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்றதுனால நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதனால் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், பெப்பர் அது எல்லாத்தோட சாரும் இதில் இறங்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் ரொம்ப ரோல் பாயில் ஆகாமல் இந்த மாதிரி மேலே நிறையா இருக்கும். இந்த கட்டத்தில் நாம் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சாப் பண்ணி இது மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுடைய ரசம் இன்னுமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். என்னடா லெமன் ரசம் சொல்லிட்டு லெமன் ஆட் பண்ணவே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ இந்த ரசம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சூடு கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. இந்த லெமனை 2 கட் பண்ணி அதில் இருக்கிற சாரை கடைசியாக இது மேலே புழிஞ்சு விட்டுடலாம். ஏன்னா
லெமனை வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே புழிஞ்சோன்னா லெமன் வந்து கசப்பு தட்டிடும். அதனால தான் நம்ம இதை ஃபுல்லாக ஆறின பிறகு ஆட் பண்ணுறோம். இந்த ரசத்துக்கான சால்ட் நான் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம், தக்காளி மசியும் போது கொஞ்சோன்னு ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணதுனால சால்ட் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கு மணக்க லெமன் ஜிஞ்சர் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் இல்லை ப்ரான் கிரேவியோடு இதை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் வெஜிடேரியன் ஃபீவர் டைமில் சாப்பிடும்பொழுது இந்த புதினா துவையெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம என்ன தான் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்னு சாப்பிட்டாலுமே கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லும்பொழுது இந்த ரசம் சாம்பார் மாதிரி வராதுல்ல. ஒரு ரசம் சிக்கன் கிரேவி இல்லை சாம்பார் சிக்கன் கிரேவி ஃபிஷ்ஷு இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு வயிற்றுக்கும் எந்த பிரச்சனை வராது, ஆரோக்கியமாக சாப்பிட்ட அந்த ஃபீலும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.